கொரோனா தடுப்பூசி செலுத்துபவர்களுடனும் அதை போட்டுக் கொள்பவர்களுடனும் பிரதமர் நரேந்திரமோடி நாளை கலந்தாலோசனை நடத்துகிறார். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி மருந்து போடும் பணி நாடு முழுவதும் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இந்த ஊசி மருந்து போட்டுக்கொண்ட அனைவரும் நலமுடன் இருப்பதுடன் எந்தவித பக்கவிளைவுகளும் ஏற்பட்டதாக இதுவரை புகார் ஏதும் இல்லை. இந்த நிலையில் வாரணாசியில் கோவிட் தடுப்பூசி பயனாளிகளுடனும் தடுப்பூசியை செலுத்துபவர்களுடனும் பிரதமர் நரேந்திரமோடி நாளை மதியம் காணொலி காட்சி வாயிலாக உரையாடுகிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பயனாளிகள் தடுப்பூசி குறித்த தங்களது முதல்கட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து உலகின் மிகப்பெரும் தடுப்பூசி திட்டத்தை சுமூகமாக மேற்கொள்வது தொடர்பாக விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், இதர பங்குதாரர்கள் பிரதமர் தொடர் ஆலோசனைகளில் ஈடுபடுவார்கள். இதற்கிடையே பிரதமர் நரேந்திரமோடி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த நாளையொட்டி ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறவுள்ள பராக்கிரம தின கொண்டாட்டத்தில் உரையாற்றுவதற்காக கொல்கத்தா செல்கிறார். அசாம் மாநிலம் சிவசாகரில் சுமார் 100,000 நிலப்பட்டாக்கள் வழங்குவதற்காக ஜராங்கா பதர் நகருக்கும் பிரதமர் செல்கிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.